தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ஆர் என் ரவி முழுமையாக படிக்காமல் 2 நிமிடங்களில் முடித்து கொண்டார். இந்த ஆண்டின் முதல் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. சட்டமன்றத்துக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மரபுப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் அனைவருக்கும் தமிழில் வணக்கம் தெரிவித்து தனது உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி, பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமன் அணியென்ப நாட்டு வைந்து என்ற திருக்குறளை வாசித்தார். தொடர்ந்து பேசிய ஆளுநர் நிகழ்ச்சி தொடங்கும் போதும் முடியும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று தனது தொடர்ச்சியான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அதிருப்தி தெரிவித்தார். இதையடுத்து மக்களின் நன்மைக்காக ஆக்கப்பூர்வமான மற்றும் ஆரோக்கியமான விவாதங்கள் அவையில் நடைபெற வேண்டும் என்று கூறிய ஆளுநர் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் என்று தெரிவித்து 2 நிமிடங்களில் தனது உரையை முடித்துக் கொண்டார். Friends, my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. Hence, with respect to the House, I conclude my address. Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. Jai Hind, Jai Bharat, Nandri. அரசின் உரையை முழுமையாக படிக்காத போதும் அதன் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு படித்து முடிக்கும் வரையில் சட்டப்பேரவையிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி அமர்ந்திருந்தார். முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பே ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார். சட்டமன்றத்தில் அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்தது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது.